ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்புவும் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவு வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தனுசு ராசியில் வந்து 9 கிரகங்கள்ல, சூரியன்ல இருந்து கேது வரை 9 கிரகங்கள்ல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பொருட்கள் நீங்க தானம் கொடுக்கணும், ஏன் தானம் கொடுக்கணும், தானம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, முதல்ல வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. தனுசு ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 9வது ராசி, கோவிலை குறிக்கிற ராசி, வீட்டு பூஜை அறையை குறிக்கிற ராசி, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை குறிக்கிற ராசி. அப்போ தனுசு ராசியில் வந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களை தேடி நெருங்கி வருதுன்னு அர்த்தம். என்ன கிரகம் இந்த திசை நடத்துதோ அந்த கிரகம் என்ன கடவுளுக்கு அதிபதியாக வருதோ, இப்போ சூரியன் அப்படின்னா சிவன், சந்திரன்னா அம்பாள், இப்படி அந்தந்த தெய்வங்கள் உங்களை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனுசு ராசியின் தன்மை அது. ஆனால் மறைமுகமாக சொந்தமாக தொழில் செய்கிற அன்பர்களுக்கு தனுசு ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பாக தொழிலில் வந்து மறைமுகமாக கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், தொழில் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து தனுசு ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பாக என்ன கிரகம் திசை நடத்துதோ அந்த அன்பருக்கு கண்டிப்பாக அந்த கிரகத்தின் காரக வழியில் கண்டிப்பாக கடன் ஏற்படும், இது எல்லாம் சந்தேகம் இல்லை. அப்போ நீங்க வந்து இந்த கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வருவதற்கும் இந்த தனுசு ராசியில இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யணும்ல. முதல்ல வந்து ஒரு கிரகம் யோகமா வேலை செஞ்சு அப்படின்னாலே இந்த கடன் சார்ந்த விஷயம் உள்ள வராது, அடுத்து நோய் சார்ந்த விஷயம் உள்ள வராது. அப்போ தனுசு ராசி சில அன்பர்களுக்கு வந்து யோகமா இருக்கும், எல்லா அன்பருக்கும் எல்லா ராசி யோகமா கண்டிப்பா கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ராசி யோகம்னா இன்னொருத்தருக்கு அந்த ராசி தான் அவங்களை வந்து அதில் பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிடும். ஒரு சிலருக்கு ஒரு சில ராசி வந்து யோகம் இல்லாமல் யோகமாக இருக்கும், யோகம் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ராசி வந்து மிகப்பெரிய உதவி கொடுக்கும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ராசி யோகமாகவும் ஒரு ராசி அதே ராசி தான் ஒருத்தருக்கு நல்லதையும் கெட்டதும் செய்யுது. இந்த அமைப்புப்படி தனுசு ராசியில் வந்து 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது 9 கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி, இப்படி எல்லா கிரகமும் அதில் மாறி மாறி கணக்கு வந்துடும்ல. அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து தனுசு ராசியில் இருக்கிற கிரகங்களுக்கு நீங்கள் செய்ய பரிகாரங்கள் என்ன? தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது கோவில்னு சொல்லிட்டேன், பூஜை அறைன்னு சொல்லியாச்சு. அதே சமயத்தில் இது மெட்டல் சம்பந்தப்பட்ட அமைப்பு கணக்கெடுக்கிறோம்ல, தாது மூலம் ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை கணக்கெடுத்து பார்த்தோம்னா உயிர் உள்ள ஜீவன் ராசி, அதாவது உங்களைப் போல என்னைப் போல ஆடு மாடு நாய் இந்த மாதிரி விலங்குகளைப் போல உயிர் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசி. அப்போ இந்த உயிர் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசிக்கு நம்ம என்னென்ன பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து தானம் கொடுக்க முடியும்? அதே சமயத்தில் கோவில் அப்படிங்கிறத ஆழமாக சொல்கிறேன். ஏன் கோவில்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சிடும். கோவில் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மெட்டல் பொருளை வாங்கி நம்ம ஒரு கோவிலில் கொடுக்கும் பொழுது அந்த கோவிலில் அதை பூஜையாக பயன்படுத்தும் பொழுது அங்கேயே அந்த மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு வந்து உயிர் வரும், அதான் உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன்னா பரிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் உயிருள்ள பொருளாக எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா எல்லாம் இது ஆண் ராசி சம்பந்தப்பட்ட ராசி. அப்போ சூரியனில் இருந்து கேது வரை எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உயிருள்ள பொருளாக நீங்கள் வந்து தானம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது பெரிய பெரிய செலவாக தான் வரும், சின்ன செலவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ராசியின் தன்மை அது. அப்போ இதிலே வந்து நீங்கள் சிம்பிளாக உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணம் பொருளாக தகுந்தால் போல ஒரு சில பரிகாரங்கள் தான் எப்படி செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் வந்து தனுசு ராசியில் சூரியன் இருக்கும் அன்பர்கள், உங்கள் கையில் காசு பணம் நிறையா இருக்குது, பொருளாதாரம் செழிப்பாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில் சூரிய பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு கோவில்களில் சரிங்களா, நீங்கள் வந்து கோசாலைக்கு வந்து காலமாடு தானமாக கொடுப்பது, கோவில்களுக்கு தானம் கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு யோகம். இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஈ அப்பா எவ்வளோ பெரிய பரிகாரம் அப்படின்ட்டு. ஏன்னா இது செலவு ஜாஸ்தியாக வரும், அதனால தான் நான் முதல்ல விவரமாக சொல்கிறேன். அப்போ காலமாடு தானம் கொடுப்பது சிறப்பு. காலமாடு தானம் கொடுக்கணும்னா 50,000 சுத்தமாக வேணும். இங்கே சாப்பாட்டே தாளம் போட்டு எங்கே போய் தானம் கொடுக்கணும் யோசனை வரும்ல. அப்போ நீ என்ன பண்ணிடலாம், காலமாடு ஒரு பித்தளையில் சரிங்களா, காலமாடு ஒரு பித்தளை அதாவது ஐம்பொன் சில இந்த மாதிரி ஒரு ஐம்பொனில் வந்து ஒரு காலமாடு அந்த நந்தி சிலை சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு லிங்கம் சிவன் சம்பந்தப்பட்ட கோவிலில் நந்தி சிவரன் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு காலமாடு ஒரு அமைப்பு பித்தளையிலையோ ஐம்பொன்லையோ வாங்கி சிவாலயங்களுக்கோ இஷ்டப்பட்ட தெய்வம் கோவிலையோ கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஐம்பொண்ணை கொண்டு போய் கோவிலில் வச்சுருவாங்க, வச்சு தினமும் பூஜை போடும்போது என்ன ஆகுனா அங்கேயே அது உயிர் பெறும், அது மூலமாக உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும் சரிங்களா. ஏன்னா உயிர் உள்ள ஜீவன் ராசி, நீங்கள் மெட்டலாக கொடுத்தா கூட அங்கே உயிர் வரணும், இல்லைன்னா உயிர் உள்ள பொருளை காண கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்து
அடுத்து வந்து சந்திரன். அப்ப தனுசு ராசியிலே நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளான சின்ன விஷயம் தான். அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சந்திரன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிறது பெண், அப்ப நீங்க வந்து பெட்டை கோழி, சரிங்களா? அப்ப சந்திரன் இருக்கிறது ஆண் ராசியில் இருக்கிறார். அப்போ ஒரு ஆண் கோழி, ஒரு சேவலையும் ஒரு பெட்டை கோழியும் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் தானம் கொடுத்து கொண்டு வர வேண்டும். எங்க கொடுக்கலாம்? நீங்க ஒரு எல்லாருமே சில பேர் பார்த்துருப்பாங்க, கோழி பண்ண வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. கோழி குஞ்சு பறிச்சு முட்டை பறிச்சிருக்கிறோம், சரி இது ஒரு கோழி இருக்கப்பா, இந்த ஒரு கோழி முருகனுக்கு கொடுத்துருவோம் கோவிலுக்கு அப்படின்னு திருச்செந்தூர்ல கொண்டு கோழி விடுறதா நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ நீங்க அருகில் இருக்கும் கோவில்களில் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு திருவிழா காலங்களில் நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. திருவிழா காலங்களில் வந்து உயிர் பலி சம்பந்தப்பட்ட அம்சம், அதாவது காவல் தெய்வங்களுக்கு வந்து உயிர் பலி கொடுக்குறக்காக சேவல்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும் சேவல் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வருமானம் வந்து நிறைய வரணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்மளுக்கு வந்து கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொதுவாக வந்து வீட்டில் ஒரு 4 கோழி வளர்க்குறீங்கன்னா ஒரு கோழி இந்த கோழி அந்த சாமிக்கப்பா அப்படின்னு விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கோழி வளர்ந்து வந்தவங்க கொண்டு போய் கோயிலில் கொண்டு கோயில் சுற்றி கொண்டு கோயிலை விட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் இருக்க சந்திர பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை மட்டுமே செய்வார். இதில் வந்து நீ சும்மா விட்டுட்டு வருவதை விட இந்த இடத்துல வந்து தனுசு ராசியில் இருக்கிற இந்த சந்திர பகவான் வந்து தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இவனுக்கு வந்திருப்பார். அப்போ அந்த கோவிலில் வந்து பூஜைக்கு பயன்படுத்துவதற்கு, காவல் தெய்வங்களுக்கு வந்து கோழி அறுத்து பூஜை போடுறாங்களா, இந்த மாதிரி பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கோழி கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, இது மிகப்பெரிய யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு யோசிங்கன்னா, செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குதிரை கிடைக்கலாம், சரிங்களா? செவ்வாய் அப்படிங்கிறது குதிரை. அப்போ குதிரை பொம்மை நீங்கள் தானம் கொடுக்கலாம். செவ்வாய் அப்படிங்கிற குதிரை கெடுக்கிறோம் அப்படின்னா, குதிரை அப்படிங்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போருக்கு போகும்போது குதிரை தானே போகிறாங்க. அப்போ ஒரு போர் வீரன் சொல்லக்கூடிய செவ்வாய் அவனே வந்து குதிரைன்னு சொல்லக்கூடிய போர்க்களத்துக்கு போகும்போது அங்கே வந்து குதிரை தானே பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த குதிரை சம்பந்தப்பட்ட வாழ்த்து எடுக்கலாம். ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலத்தேவனுக்கு 9, அங்கே வந்து பூரட நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தை குறிக்கிற நட்சத்திரம். தனுசு ராசியில் இருக்கிற இந்த கிரகம் செவ்வாய் கிரகம் முழு தோஷத்தை செய்யாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் நம்மளும் குடிக்கிறோம். அப்போ பசு மாட்டுக்கு நீங்க வந்து தானம் கொடுப்பது சிறப்பு, பசு மாட்டையே தானம் கொடுப்பது சிறப்பு. இயலாமல் இருக்கிறவங்க வந்து அவ்வளவு தூரம் முடியாது அப்படின்னா, பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச கீரை வகைகள், உணவு வகைகள், அது என்னென்ன சாப்பிடுவோம், கழி தண்ணி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் கையால் கலக்கி வச்சுட்டு வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக பசுமாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அங்கே உங்களுக்கு வந்து குரு பகவான் யோகத்தை செய்வார். அடுத்து வந்து புதன் பகவான் சம்பந்தப்படும் போது இதே அமைப்பு தான். ஏன்னா புதன் அப்படின்னாலே நீங்க பசுமாட்டுக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ குருவும் புதன் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது, பசுமாடு தானம் கொடுப்பது, இது எல்லாமே யோகம். தனுசு ராசியில புதன் பகவான் பிளஸ் குரு பகவான் இருக்குமானவர்களுக்கு இந்த பரிகாரம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான் தனுசு ராசியில இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்காது. ஏன்னா பகை வீடு, சுக்கரன் பிரச்சனை, குரு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிரலான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு நிம்மதியில்லாத சூழல் நோக்கி நகர்ந்திருக்கும் தவிர பெருசாக அவங்களுக்கு யோகம் இருக்காது. அப்போ இது போல இருக்கிற அமைப்புக்கு அன்பர்கள் வந்து நீங்கள் கோவில்களுக்கு வந்து நீங்கள் வந்து காளை மாடு தானமாக வாங்கி கொடுக்கலாம். காளை மாடு வாங்கி கொடுக்கறதுக்கு அமௌண்ட் பெருசு. அப்போ எதுவும் ஒரு கோவில்களில் சிவ ஆலயங்களில் வந்து காளை மாடு எடுத்து சொல்லக்கூடிய வாகனத்தில் வந்து அந்த சிவன் அமர்ந்திருந்து திருவீதி சப்பரத்தில் வர்றாருல,
திருவீதி உலா வர்றாருல, அதுக்கு வந்து ஒரு காலமாடு வந்து நீங்க மரத்திலால் ஆன ஒரு காலமாடு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். இறைவனுக்கே வாகனத்தை நீங்க அடிபடி கொடுக்கும்போது இறைவன் காப்பாற்ற மாட்டாரா என்ன, மிகப்பெரிய உதவி செய்வார். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்த நந்தீஸ்வரர் சிலைகள் ஏதாவது சிறுகடைஞ்சிருந்தால் அதை கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். இல்லை அப்படின்னா சின்ன கால மாடுகளுக்கு நீங்க அடிக்கடி உங்கள் மனசார இனிப்புக்கு இனிப்பு ஏதோ ஒரு உணவுல கொடுத்துக்கிட்டே இருங்க. பல வகைகள் இனிப்பு வகைகள் இதை வந்து தனுசு ராசியில சுக்கர பகவான் இருக்கான் கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் தோஷம் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், இந்த சனி பகவான் தனுசு ராசியில இருந்தாலும் சரி ராகு பகவான் தனுசு ராசியில இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரிகாரம் தான். ஏன் கேட்டால் எருமை மாடு வாங்கி தானம் கொடுக்கணும். எருமை மாடு வாங்கி தானம் கொடுக்கறது மிகப்பெரிய யோகம். ஆனால் எருமை மாடு விற்கிற விலைக்கு வாங்கி கொடுக்க முடியாது. பேசும்போது தான் சொல்லுவாங்க எருமை மாடு மாதிரி விலை சிறப்பாக சொல்லுவாங்க, நம்மளாம் சொல்லுவாங்க. ஆனால் எருமை மாடு விலைன்னு போகும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எருமை மாட்டுக்கு சரிங்களா நீங்கள் வந்து கழனி தண்ணி கலக்கி வைப்பது, கழனி தண்ணி வீட்டில் வர்ற அரிசி கலையிற தண்ணி வீட்டில் மிச்சமாக சாப்பாடு தண்ணி இருக்கலாம் இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் கையால் நீ கலக்கி வச்சு அந்த எருமை மாடை தொட்டு வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. எருமை மாட்டுக்கு வேறு ஏதாவது உங்களால் உணவு கொடுக்க முடியும்னா கொடுங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சரி பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னாச்சுன்னா எருமை மாடு மேய்க்கிறவங்ககிட்ட முதல்ல சொல்லிடுங்க, ஒரு எருமை மாடு எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் காசு கொடுக்குறேன், அந்த எருமை மாடு ஒரு 2 மணி நேரம் என் கையில் கொடுங்க அப்படியே சுற்றி அந்த எருமை மாடை மேய்ச்சிட்டு வந்து அது இயலாதவங்களுக்கு யாருக்காவது நாங்கள் கொடுக்குற மாதிரி கையில் கொடுக்குறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த எருமை மாடை நீங்களே வாங்கிக்கிங்க, அந்த 1000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிங்க, ஒரு பரிகாரத்துக்காக செய்யணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது யோகமாக வேலை செய்யும். ஆனால் 2 மணி நேரம் எருமை மாடை மேய்க்கணும். ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து கிரகங்களை தூண்டும் போது அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு நம்ம சில விஷயத்தை நம்மளே கிரகங்களாக மாற வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான், கேது பகவான் தனுசு ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுன்னா இந்த அன்றைக்கு வந்து கேதுவின் தன்மை தனுசு ராசியில் இருக்கும்போது ஆன்மீகத்துக்கு மட்டுமே கொண்டு போகும். சொந்த தொழில் நஷ்டம் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற சேவல் அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்தில் 2 தடவை மறக்காமல் உங்கள் வீட்டில் வளர்கிற சிகப்பு நிற சேவல் வளர்த்து அதை கொண்டு போய் முருகன் கோவில் காவல் தெய்வம் கோவில் எந்தெந்த கோவிலை கொடுக்க முடியுமோ கோவிலை கொடுத்துறேங்க, உங்களுக்கு இது மிகப்பெரிய யோகம். கேதுவால் வரும் தோஷம் இருக்காது, கேதுவால் வரும் தாக்கங்கள் உங்களுக்கு குறையும், தனுசு ராசியின் தன்மை வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து தனுசு ராசியில் வந்து என்னென்ன கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி நான் மேற்படி சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் அப்படி தானம் கொடுத்து வந்துகிட்டே இருங்க. சரி பசுமாடே தானம் கொடுக்க முடியல அப்படின்னாச்சுன்னா பசுமாடு மேய்க்கிறவங்ககிட்ட நான் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான், பொருட்கள் வந்து நிறைய அமௌண்ட் செலவு வரும்போது நீங்கள் பண்ண முடியாது சிரமமாக இருக்கும். அப்போ ஒரு 500-1000 ரெடி பண்ணி இந்த காளை மாடு பசுமாடு எருமை மாடு சரிங்களா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம். பசுமாடு மேய்க்கிறவங்கள்ட்ட போய் ஒரு 1000 ரூபாயை கையில் கொடுத்துட்டு அந்த பசுமாடு அவங்க கையிலேருந்து கயிறோடு வாங்கி பசுமாடு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த வீதியெல்லாம் உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக நல்லா மாடை நல்லா மேய்ச்சிட்டு மறுபடியும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது பரிகாரம் தான். இதை வந்து அடிக்கடி செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். உருவால் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் தனுசு ராசியின் தன்மைகளும் அடுத்து வந்து அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் கூட யோகமாக மட்டுமே வேலை செய்யும். குதிரை பொம்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ குதிரை பொம்மையில் வாங்கி நீ கோயிலை கொடுக்கலாம், அதை பித்தளையாக கொடுத்தாலும் சரி செம்பில் கொடுத்தாலும் சரி சரிங்களா, அல்லது மண்ணால் செய்த உலோகத்திலான இதை நீ கொடுத்தாலும் உங்களுக்கு யோகம்தான். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்தெந்த விலங்குகளுக்கு உங்களால் என்ன ஒரு புல் பறிச்சு போட முடியுமா, ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு செடியை வெட்டி ஒரு தலையை கொடுக்க முடியுமா, ஒரு கழுதியை கலை கொடுக்க என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் உணவாக கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. தனுசு ராசியில் இருக்கிற இந்த கிரகங்கள் திசா புத்தி நடத்தும் போதும் சரி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போதும் சரி ஜாதகம் வந்து உங்களுக்கு யோகமாக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். சில பேருக்கு டவுட் வருது, என் தனுசு ராசியில் வந்து 2 கிரகம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, 3 கிரகம் தான் என்ன பண்ணுறது, மேற்படி நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் 3 என்னென்ன கிரகம் இருக்கோ என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன பரிகாரம் சொல்லிக்கணும் அந்த 3 பரிகாரத்தையும் ஒரு போல செய்யுங்க, அந்த கிரகம் யோகமாகவே வேலை செய்யும் சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.